எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரிசா பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனியான எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்டார்ட் அப் கம்பெனியான EeVe இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸோடைய மாடல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா, விண்டு, அப்புறம் EeVe Xeniaa, EeVe யுவர்ஸ், அப்புறம் EeVe ஃபார் யூ. இதுதான் இந்த 4 எலக்ட்ரிக் மாடல், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல இந்த வண்டியுடைய வடிவமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஃபார் மொபைல் சார்ஜிங்க்கு, எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட்டு, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் லோ பேட்டரி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் மூலமாக இயக்கப்படுது. இதில் வந்து சஸ்பென்ஷனுக்காக ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக் ஹைட்ராலிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 140 கிலோகிராம்ஸ். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் பொருத்திருக்காங்க, இதில் கூடவே டியூப்லெஸ் டயர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட் 20 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்தா 250 வாட்ஸ் திறன் கொண்ட வாஷ் எலக்ட்ரிக் ஹப் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஹப் மோட்டார். அடுத்த இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. ஓகே, இந்த 25 கிலோமீட்டர்ஸ் தான் இதனுடைய அதிகபட்ச வேகம் இருக்கும் அப்படின்றதால இதுக்கு வந்து பார்த்தோன்னா இதை வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எதுவும் தேவை கிடையாது, கூடவே ரெஜிஸ்ட்ரேஷனும் இதுக்கு வந்து தேவை கிடையாது. ஓகே, அடுத்த இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 3-4 மணி நேரம் பிடிக்கும். ஓகே, இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்தியிருக்கும். ஓகே, அதனால் இதனுடைய சார்ஜிங் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் பிடிக்கும் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த EeVe Xeniaa எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 69,900 ரூபாய். இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ். ஓகே, நம்ம இந்த மாதிரி EeVe இந்தியா கம்பெனியுடைய மற்ற மாடலுக்கும் வந்து வீடியோ வந்து போட போகிறோம். ஓகே, 1 by 1. ஸோ எல்லா மாடலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.